வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஜமீலோடைய இயக்கத்தில் ஆக்ட்ரஸ் ஹன்சிகாவுடைய ஐம்பதாவது படமான மகா இந்த படம் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மகா படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டர் அருள்நிதியோடைய தேஜாவு படமும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு ஏற்கனவே தேஜாவு படத்தோடைய ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் காலையிலே போட்டாச்சு அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மகா படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தில் ஒரு சைக்கோ கொலகாரன் தொடர்ந்து சின்ன பொண்ணுங்களை கடத்தி கொலை செஞ்சுக்கிட்டே வரான் அப்படி அவன் கொலை செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் ஹன்சிகாவுடைய பொண்ணையுமே வந்து கடத்திடுறான் ஸோ இதுக்கப்புறம் ஹன்சிகாவுடைய பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஹன்சிகா வந்து அவங்களுடைய பொண்ணை காப்பாற்றினாங்களா இல்லையா யார் இந்த சைக்கோ கொலகாரன் இதுதான் இந்த மகா படத்தோடைய மீதி கதை இந்த மகா படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எக்ஸிக்யூஷன் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது படத்தோட செகண்ட் ஆஃபா இருக்கட்டும் ஓவராலாகவே படம் ஃபுல்லாகவே லேக் அப்படிங்கிறது இருக்கு அண்ட் இதுல இவங்க கதையை வந்து நான் லீனியராக சொல்லியிருக்காங்க நான் லீனியர் எந்த வகையிலுமே வந்து சுவாரஸ்யம் அப்படிங்கிறது தரல இவங்க ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கலாம் லீனியராகவே சொல்லியிருக்கலாம் நான் லீனியர் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல இந்த படத்துல எந்த ஒரு கேரக்டருமே வந்து சரியா எழுதப்படலை இன்க்ளூடிங் ஆக்ட்ரஸ் அன்சிகா பிளே பண்ணியிருக்கிற முக்கியமான மெயின் லீட் கேரக்டரான மகா கேரக்டருமே சேர்த்து அப்போ எஸ்டிஆர் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஆர் வந்து இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க படத்தில் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் கிட்ட வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம்லாம் வரல அவர் வந்து ஒரு பாட்டு ரெண்டு மூணு சீன் மட்டும் தான் வராரு ஒரு சின்ன அப்பியரன்ஸ் மட்டும்தான் எஸ்டிஆருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியுமே நம்மளால சொல்லிட முடியாது ஏன்னா அவர் ப்ளே பண்ணிருக்கிற அந்த கேரக்டர் இல்ல அப்படின்னாலுமே இந்த கதையை வந்து நம்மளால எடுத்துட்டு போக முடியும் பட் எஸ்டிஆர் வந்து ஹன்சிகாக்காக இந்த படத்துல ஒரு சின்ன அப்பியரன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு எஸ்டிஆர் வர சீன்ஸ்ல அவர் பேசுற டைலாக்ஸ்ல பாதி டயலாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடியன்ஸ் கிட்ட தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அந்த வகையில் இந்த படத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டருமே வந்து இவங்க சரியா எழுதல டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிமா அமையல ஸோ சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் வந்து சினிமாட்டோகிராஃபி சுதப்பியிருக்காங்க பிஜிஎம் வந்து ஓகேவாக இருக்குது அண்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிங் வந்து மிஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படத்தில் இருக்குது ஸோ மொத்தமாக இந்த மகா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் எஸ்டிஆர் இந்த படத்தில் இருக்கார் ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்காக நான் இந்த படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வருவீங்க சொல்லுவீங்க ஏன்னா எஸ்டிஆர் வந்து அவ்வளோ போர்ஷன் ஃபஸ்ட்டு வரல அண்ட் அவர் வர போர்ஷனும் வந்து பெரிய சுவாரஸ்யமாக அப்படியுமே இல்லை ஸோ மொத்தமாக இந்த மகா படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபிலிம் தான் இந்த படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து டூ அவுட் ஆஃப் ஃபைவ்